கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசேங்கன் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் குரோதி வருஷம் ஆவணி மாதம் 17/8/2024 16/9/2024 வரலும் உண்டான நாட்களை குரோதி வருஷம் ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் வந்து இந்த மாத பலன்களை சொல்லுவோம். இப்போ இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும், கடக ராசியில் புதன், சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் சுக்கரன், கன்னி ராசியில் கேத்து, கும்ப ராசியில் வக்கரம் பெற்ற சனி பகவான், மீன ராசியில் ராகு. இந்த மாதம் வந்து 17ஆம் தேதி ஆவணி மாதம் பிறகுறது 17ஆம் தேதி கார்த்தால ஒரு 6:30 சூரியன் ஒரு மாதத்திலிருந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார். இது வந்து சௌரமான மாதம் அப்படின்ற வழக்கத்தில் நம்ம கொண்டாடுறோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கப்போமேயானால் எடுத்த உடனே 18ஆம் தேதி அல்ல 19ஆம் தேதி 19/8/2024 அன்னைக்கு ரிக் யஜுர் உபாகர்மா அப்படின்னு போட்டிருக்கு. ரிக் யஜுர் உபாகர்மா அப்படின்னா வேதத்தினுடைய ஆரம்ப நாள் அப்படின்னு சொல்லணும். வேதம் பயிற்சிக்கிறதுக்கு, வேதத்தினுடைய அத்தியனம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறது இந்த பூனல் மாத்திப்பா இன்னைக்கு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லக்கூடியது. வேதத்தினுடைய நாள் இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாள் அப்படின்றது, வேத அத்தியனம் பண்ணுறதுக்கு சொல்லிக்கிறதுக்கு இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. 5/9/2024 அன்னைக்கு சாம வேதத்திற்கு உண்டான உபாகர்மா அந்த காலகட்டத்தில். 20ஆம் தேதி 20/8/2024 அன்னைக்கு காயத்ரி ஜபம் எல்லாருக்குமே ஒரே நாள்லேயே வந்துடுறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா 22/8/2024 அன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி, வாஸ்து நாள் வேறு அன்னைக்கு. மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது தேய்பிறை சதுர்த்தி, வாஸ்து நாள் வேறு. வாஸ்து நிதிரை விடும் நாள். ஒரு வருஷத்துக்கே ஒரு 8 நாள் தான் வாஸ்து நிதிரை விடுறார். இந்த காலகட்டத்தில் வந்து தோஷம் எதற்குமே கிடையாது. அதாவது திதி, வாரம், நட்சத்திரம் எந்த தோஷமுமே கிடையாது. இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் பொழுது பார்த்தாலேயானால் அதாவது 2:31 4 மணி வரலும், அதாவது 4:01 வரலும் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம். இதை வந்து 5 பிரிச்சுக்கிறா, 18 நிமிஷமாக பிரிச்சுக்கிறா இந்த 1.5 மணி நேரத்தை. இதன் மூலியமாக வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்களை முடிக்கிறது 1, ஸ்நானம் பண்ணுறது 2, அதற்கப்புறம் 3வது விஷயம் வந்து அவர் பூஜை பண்ணுறது, 4வது போஜனம் பண்ணுறது, அதற்கப்புறம் வந்து தாம்பூலம் தரிக்கிறது. இந்த போஜனம் பண்ணும் நேரமும் தாம்பூலம் தரிக்கும் நேரமுமான கடைசி 36 நிமிஷம், அதாவது 4 மணிக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி 3:31 இந்த காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு இது ஆரம்பித்தோம்னாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இது ஆசைக்கால் நடுறது, மனைக்கால் ஊன்றது, அதை தவிர வந்து வீட்டுக்கு வந்து இது டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அது நிச்சயமாக எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் நல்லபடியாக நிறைவேறும் அப்படின்றதும், வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள்ன்றதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது. அதற்கப்பிறகு 26ஆம் தேதி 26/8/2024 அன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி. பொதுவாகவே ஸ்ரீ ஜெயந்தி பார்த்தாலேனால் அஷ்டமி ஒரு நாள் வரும், ஒரு நாள் ரோஹிணி நட்சத்திரம் வரும், இது ரெண்டும் சேர்ந்தே வர்றது இந்த வாட்டி. அதனால் ஸ்ரீ ஜெயந்தி எல்லாருக்குமே முனித்திரியம் அதை தவிர வந்து ஸ்ரீ சன்னதி எல்லாருக்குமே இந்த வாட்டி ஸ்ரீ ஜெயந்தி ஒரே நாள்லேயே வந்துடுறது. இது ஒரு பெரிய விசேஷம். அதனால் ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ணர்னுடைய இதுவை சொல்லக்கூடியது, கிருஷ்ணர் பிறந்த தினமாக சொல்லக்கூடியது. அஷ்டமி ரோஹிணி பிறந்த நாளில், ரோகிணி நட்சத்திரத்தில் உண்டான நாளில் ராத்திரி பிறந்ததாக சரித்திரம். அதனால் கிருஷ்ணர் பிறந்தது ரொம்ப நல்லாவே எல்லா இடத்துலையும் கொண்டாடுவாள். மதுரா, துவாரகை இதிலெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான, என்டையர் இந்தியா கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான ஒரு ஃபங்க்ஷன் இது. அடுத்தது பார்த்தாலேயானால் இந்த வாட்டி 3/9/2024 அன்னைக்கு அமாவாசை. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யக்கூடியது. அதன் மூலியமாக உங்களுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே க்ஷேமம் இருக்கும். அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறைகளும் நல்லபடியாக வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இது வந்து ஜோதிடத்தில் மிக பெரும்பான்மையான விஷயத்தை சொல்லக்கூடியது. அதாவது 5/9 அப்படின்னு இந்த ரெண்டு இடத்தையும் வந்து சொல்லக்கூடியும் போது 9ஆம் இடமோ 5ஆம் இடமோ கெட்டு போயிருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக அவர்களுடைய குலம் விருத்தி அடைகிறதோ இல்லை அவரால் வந்து அந்த குலத்திற்கு ஏற்றமோ வராது. அது ஒரு பெரிய செட்பேக் ஆகிடும். அதனால் அது வந்து பித்ருக்களின் தோஷமாக கூட இருக்கலாம் அப்படின்றதுனால தான் வந்து பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. 5ஆம் தேதி அன்னைக்கு 5/9/2024 அன்றைக்கி பார்த்தேன்னா யஜுர் உபாகர்மா ஏற்கனவே சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் 7ஆம் தேதி அன்னைக்கு விநாயக சதுர்த்தி. 7/9/2024 அன்றைக்கி விநாயக சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி.
அதனால் வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது என்டையர் இந்தியாவை இதுக்கு அதாவது சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னெடுத்து சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கின பெருமை நம்மளுடைய தேசபக்தர்களுக்கு சாரும். அதை தவிர வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி விழான்றது வந்து இந்தியா முழுவதிலும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷம், முதல் பண்டிகையாக சொல்லப்படுறது. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் வாமன ஜெயந்தி வருது. அதாவது வாமன ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 15ஆம் தேதி 15/9/2024 ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாள். கேரளாவில் ரொம்பவும் பிரசித்தி. அதனால் இந்த மாதம் மொத்தமே வந்து பண்டிகைக்கான திருநாளாகவே இருக்கும். அதனால் கவலையப்பட வேண்டாம், எல்லா விஷயங்களும் சந்தோஷங்களும் திருமணத்திற்கு எல்லா விதமான ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் அதாவது போன மாதம்னு சொல்லக்கூடியது ஆடி மாதம் கடக மாதத்தில் வந்து எல்லா கோவில்களிலும் ரொம்ப ஃபங்க்ஷன்லாம் அதிகமாக இருந்திருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா வீட்டினுடைய ஃபங்க்ஷன் அதாவது கல்யாணம் காது குத்தல் சீமந்தம் எல்லாமே வந்து இந்த மாதத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த மாதம் வந்து தட்சிணாயனத்தில் ஒரு பெரிய ஏற்றமான மாதம். ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா புரட்டாசி மாதம் அது பித்திருக்களுக்குன்னே சொல்லக்கூடியது. அதனால் இந்த மாதத்தில் வந்து திருமணங்கள் அதிகமாக நடக்கும், எல்லா விதமான விசேஷங்களும் நல்லபடியாக நடக்கும். எல்லோரும் கூடி குளிர்ந்து எழுவோர் என்பாவாய் மாதிரி எல்லோரும் கூடி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் எல்லா விதமான ஏற்றமான காலகட்டங்களும் நடக்கிறது. இந்த மாதத்தில் செவ்வாய் பகவானும் மாறுற 26/8/2024 அன்னைக்கு ரிஷபத்தில் இருக்கிற செவ்வாய் மிதனத்திற்கும் சுக்கர பகவானும் வந்து சிம்மத்தில் இருக்கிற சுக்கரன் வந்து கன்னியில் மாறி நீச்சப்பட்டு போகிற அதற்கு பிறகு இந்த மாத கடைசி அதாவது 31/8/2024 அன்னைக்கு புதன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வர்றார். இதுதான் வந்து இந்த கோள்சாரத்தின் பெயர்ச்சிகள் இந்த மாதத்தில் நடக்கக்கூடியது. சரி, உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, பாத சந்தி இருக்கா, லக்ன சந்தி இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய இன்றைய கோள்சாரத்தை வைத்து என்ன நிலைமைன்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய தசா முக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் அசஸ் பண்ணி நான் சொல்கிறேன். உங்களுக்கு அதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அந்த கட்டணத்துக்கு உண்டான பேமெண்ட்டை போட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஆவணி மாதம் குரோதி வருஷத்திற்கு உண்டான பலன்களை ஒன்றொன்றா பார்க்கலாம். மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு 3வது இடத்தில் இருக்கார். 2வது அதிபதியான தனஸ்தான அதிபதியும் 3வது இடத்துல வந்து இருக்கக்கூடிய குரு பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது 3வது இடத்துல வந்து தனகாரகனும் தனஸ்தான அதிபதியும் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இந்த மாதம் ஆரம்பிக்கும்பொழுது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதம் பார்த்தாலேயானால் அதாவது பொதுவாகவே 17/8/2024 16/9/2024 வரை உண்டான ஆவணி மாதத்தில் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இந்த 4 கிரகங்களினுடைய மூமெண்ட்டை வச்சு தான் சொல்லுவோம். செவ்வாய் பகவான் 3வது இடத்துலேருந்து 4வது இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம். 4வது இடத்துல போய் கேந்திரத்தில் போய் இருக்கிறது 2வது அதிபதி 4வது இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. ஏன்னா அவர் 10வது இடத்தையும் பார்க்கறது, பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதனால் இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு செவ்வாய் 26ஆம் தேதி மாறின உன்னேவும் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதோட பார்த்தாலேயானால் சுக்கிரன் 6வது இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 26ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 7வது இடத்துல சமசப்தமத்தில் போய் நீச்சப்படுறார். 8வது அதிபதி 7வது இடத்துல போய் நீச்சப்படுறார். அதனால் உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதீத முதலீடு வேண்டாம், பார்ட்னர்களை அதிகமாக நம்ப வேண்டாம். நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர 7.5 சனி போயின்னு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. 6வது இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் மூலியமாக அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். இருந்தாலும்
உங்களுக்கு வந்து பொதுவாகவே பிரச்சனைகள் வரக்கூடிய நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 31/8/2024 அன்னைக்கு பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 6 புதன், 5 இருக்கக்கூடிய புதன் போகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4 போகிறதுனால, அதாவது புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் அதாவது செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் வந்து சமசப்தமத்தை குரு பார்க்குறார். இதனால் சுக்கிரனும் போய் அங்கே இருக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் அஷ்டமாதிபதியாக போகிறதுனால இது கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கு கொஞ்சம் தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 10 செவ்வாய் பார்க்குறதன் மூலியமாக இந்த இது அதாவது சமையல்கலை வல்லுநர்கள், அது தவிர வந்து இந்த தங்கம் வியாபாரம் பண்ணுறவங்க, தங்க வியாபாரத்தில் வந்து நகாசு வேலைகள் பண்ணக்கூடியவர்கள், அதாவது அதில் வந்து ஹை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மாதிரி சொல்லக்கூடிய நிறைய வளைவுகள்லாம் வச்சு பண்ணக்கூடியவர்கள், அது தவிர வந்து டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸு இவங்களுக்கு பெரிய ஏற்றமாக இருக்கும். இந்த மாதத்தில் கடல் வாணிபம் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராகுபகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் ஒரு அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் வைத்தியரை போய் பார்த்துட்டு வர்றதும் அவருக்கு உண்டான வைத்தியரை போய் பார்த்துட்டு வர்றதன் மூலியமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம், அதாவது போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. போட்டித் தேர்வில் பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் 6 சூரியன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் எந்த ஒரு எதிரிகளையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் 3 இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். இருந்தாலும் சில நாட்கள் சில நேரத்தில் வந்து முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. ஏன்னா அந்த காலகட்டம் சந்திராஷ்டம காலகட்டம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8 சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் வந்து அந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அது தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா மதிகாரகன் அதாவது மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் பசும்பால் கொண்டு போய் கொடுத்துட்டு போங்கோ, அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம். இந்த மாதம் நீங்கள் வந்து ஆவணி மாதம் அருகில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு ஒரு அதாவது ஒரு 9 தேங்காய் உடைச்சிட்டு வாங்கும், சூர தேங்காய் உடையுங்க. ஏன்னா உங்களுக்கு சப்தமத்தில் கேது பகவான் இருக்கிறதும் சனி பகவானுடைய பிரச்சனைகள் இருக்கிறதும் அதாவது 7 சனி நடக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் பிள்ளையார் சதுர்த்தி வேறு வருது, கண்டிப்பாக போய் ஒரு 9 தேங்காய் உடைச்சிட்டு 9 பிரதட்சிணம் பண்ணுங்க, 9 தோப்புக்கரணம் போடுங்க. எல்லா விதமான கிரகங்களையும் கட்டுக்குள்ளே கொண்டு வருபவர் ஆஞ்சநேயரும் விநாயகரும் சொல்கிறார். அதனால் விநாயகரை போய் பார்த்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா வித தடங்களும் அன்றி எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.